கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இதுக்காக ரொம்ப ஹார்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய பேரும் இதுக்காக வந்து கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க எல்லாருக்குமான வெற்றின்னு தான் நான் கருதுறேன். இது வந்து இதோடு மட்டும் முடியல, நாங்கள் இனிமேல் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அடுத்த லெவல் போகிறதுக்கு. அது கண்டிப்பாக நான் பெஸ்ட்டு கொடுப்பேன். அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்கேடி ரெடியாக இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இருக்காங்க, கோ ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு நம்புகிறேன். நானும் ஃபென்சிங் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து அந்த டைமில் அந்தளவுக்கு பாப்புலராக இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணோம், பட் ஒவ்வொரு வருஷம் போக போக அது வந்து அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்லேயே பார்த்தா நான் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து தெரியல ஏன் அவங்க எல்லாருமே விட்டுட்டு போனாங்கன்னு. பட் என்னோடய வீட்டில் வந்து எனக்கு வேண்டான்னு சொன்னதே கிடையாது. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்காமல் போனதுனால அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் நான் அதுக்கு வந்து என்னோடய ஃபேமிலிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து எந்த நம்பிக்கை வந்து அவங்க என் மேலே வச்சு எனக்கு வந்து எனக்கான ஒரு ஃப்ரீடமை கொடுத்து இதுக்கு வந்து முயற்சி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க நீ போய் பண்ணுன்னு மட்டும் சொல்லாமல் அவங்களும் கூட வந்து அவங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. நமக்கு என்ன, நம்மளோட குறிக்கோள் என்ன, நமக்கு என்ன வேணும், நம்ம அதை நோக்கி போகிறப்ப இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு முழு முயற்சி நம்ம கொடுத்து நம்ம வந்து அதை சக்ஸஸை பற்றி நினைக்காமலும் நம்மளோட முயற்சியை மட்டும் நம்ம வந்து உண்மையாக கொடுத்தோன்னா சக்ஸஸ் நம்மளை தேடி வரும்னு தான் நான் சொல்லுவேன். 5 இயர்ஸாக என்னோடய இட்டாலி ட்ரெயினர் மிஸ்டர் நிக்கோலா சனோத்தி கூட பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவர் கூட போனதுக்கப்புறம் தான் என்னோடய வேர்ல்ட் ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆச்சு, எனக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் மெடலும் வர ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சைல்ட்ஹுட் கோச்சும் நமக்கு வந்து சென்னையில் இருந்திருக்காங்க, விஸ்வநாதன் சார் சென்னையில் இருந்திருக்காரு. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் சில வருஷங்கள் வந்து சாயிலையும் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து அவங்களோட பெஸ்ட்டை எனக்கு கொடுத்து என்னோடய பெஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமான ஒரு வெற்றி தான், கண்டிப்பாக ஒலிம்பிக் மெடல் தான். அதுக்கான முயற்சி வந்து நான் வந்து 100% கொடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா ஃபென்சிங் தான் வந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது, அதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்னால் நான் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன் கண்டிப்பாக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன்.